இந்த இடத்துல பாருங்க எப்படி நான் ஒருத்தன் பியூர் ரேட் அடிக்கிறேன் சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்த வேகமா ஓடி வந்துட்டு இருந்தா அவனுக்கு மைனஸ் செம்மையா ஒரு ரெட் வச்சாச்சு. சோ அதே மாதிரி என்ன புல்லட்ட பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு புல்லட் தான் இருக்கும். சோ இந்த புல்லட் வச்சு நான் இவனுக்கு எப்படி ஒரு பியூர் ரேட் அடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மேட்ச்ல சோ எப்படி எப்பெல்லாம் நம்ம பொசிஷன் எடுத்து மிட் ரேஞ்சாலும் சரி லாங் ரேஞ்சாலும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சாலும் சரி எந்தெந்த கல்லாம் அடி ஹெட் ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ டாப் கிரல் மேட்ச் தான். கிட்டத்தட்ட அவங்க ஒரு ப்ரோ ஸ்குவாடா இருந்தாங்க. நான் மட்டும் இந்த வீட்டுல சொல்லவா மாட்டிக்கிட்டேன். சோ என் டீம் எல்லாம் வர ரொம்ப டைம் ஆயிருச்சு. நானும் பாத்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த எல்லோ டாப் கிரல் கில் எடுக்க விடல. சோ இந்த மேட்ச் நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன் நான் சோலோவா இந்த ஸ்குவாட எப்படி முடிச்சேன்னு மட்டும் பாருங்க. சோ உண்மையில பங்கமா இருக்க போது அதே மாதிரி இந்த மேட்ச்ல பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 27 அளவு இருந்துச்சு. எங்கள்டையும் பாத்தீங்கன்னா ஒழுங்காவே லூட் இல்ல. சோ அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா நாங்க டிராப் போட்டு லூட் எடுத்துட்டோம். ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா என்டருக்கு ரெண்டு கல்லையும் பாத்தீங்கன்னா சுத்தமாவே புல்லட் இல்ல. ஆப்போனட்லயும் பாத்தீங்கன்னா எனிமி இருந்துட்டான். சோ இந்த இடத்துல நாங்க எவ்வளவு பொறுமையா இருந்து பங்கமா ஒரு குயா எடுத்தோம்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சோ பிங்க பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் உண்மையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பிங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்க போது அதே மாதிரி இந்த மேட்ச் எடுத்துக்கங்க எப்படி M40ல வெறிய ஒரு நாலு பேர் நாக்க வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முழுசா ஒரு 8 செகண்ட் கூட ஆகல. இங்க பாருங்க எப்படி எப்பெல்லாம் இறங்குறாங்க அவங்களுக்கு எப்படி எப்பெல்லாம் அடி விழுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மேட்ச் எப்படி போனச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்க போது அப்புறம் இந்த இடத்துல பாருங்க என் டீம்மேட் பையனை இப்பதான் ஹீல் பண்ணி விட்டாரு. நானும் பையனை ஏதோ ஒரு வெறியில இறங்கிடும் பட் இறங்கணும்னு பாத்தீங்கன்னா சமயம் ஒரு ட்விஸ்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இருக்காது ஆறு அலை வேற இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரியல. சோ குளுவாலும் கிடையாது மிட்கிட்டும் கிடையாது நான் போனா கண்டிப்பா டெத் ஆயிருவேன். சோ எவ்வளவு பொறுமையா இருந்து இந்த மேட்ச் நான் எவ்வளவு திங்க் பண்ணி ஆனேன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு ஃபன் தான் நடந்துன்னு கூட சொல்லலாம். சோ என்னடா ஃபன் இது அப்படி பாத்தீங்க இந்த இடத்துல நான் ரெண்டு பேரும் வருவாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சமய ஒரு ப்ரோ பிளேயர் ரெண்டு பேருமே நாக் பண்ணி வச்சு. சோ இதுக்கப்புறம் இவங்க கூப்பிடுவாங்க வாங்கடா லூட் எடுக்கிற தம்பிங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அவங்க பாத்தீங்க ஒரு கட்டத்தில் லூட் எடுத்துருவாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க எனக்கு துரோகம் பண்றாங்களா இல்ல நான் அவங்களுக்கு துரோகம் பண்றேன் இல்ல அவங்க துரோகம் பண்ணல நான் அவங்களுக்கு கில் எடுக்கிறேன் சொல்லி பாருங்க. உண்மையா இன்ட்ரெஸ்டா இருக்க போது. சோ அடுத்தது இந்த இடத்துல பாருங்க எப்படி ஒருத்தன் விஎஸ்எஸ்ல ஹெட் ஷாட் விழுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம விஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாமா இல்ல விஎஸ்எஸ் யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் எக்ஸ் யூஸ் பண்ணீங்க ஃபேமஸ் யூஸ் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி கல்லாம் பவர்ஃபுல்லான கண்ணா அதெல்லாம் ரேங்க்டு மேட்ச் செட் ஆகுமா இல்ல அதெல்லாம் பக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா ரிவெஞ்ச் மேட்ச் எல்லாம் நிறைய நிறைய இருக்க போது. சோ எங்களை ஒரு ஸ்குவாட் வைப் பண்ண உடனே நாங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட் எப்படி எப்படிலாம் வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது அதே மாதிரி அந்த த்ரீ வினர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க எதுவும் புதுசா இருந்தா ஒரே டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்சை பாருங்க. சோ இந்த மேட்ச் பார்த்தா நானே பாத்தீங்கன்னா வியந்துட்டேன் என்னடா இது ஃபேமஸ் எக்ஸ் இப்படி அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை பார்த்துட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மவுத் ஓப்பன் பண்ணா நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இந்த ஸ்குவாட நான் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் பாத்தீங்கன்னா பங்கமா லூட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஃபேமஸ் எக்ஸ் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே பார்த்தாச்சு. நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தனை கில் பண்ணேனா இன்னும் மூணு பேருமே என்னோட கையில தான் டெத் ஆவீங்க. பாருங்க இவங்க குளுவால் போடுவாங்க நான் அடிப்பானா நான் அவங்க குளுவால் போடுவாங்க நான் அடிப்பானா இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஆஃப்லைன் போற அளவு அவங்க அன்இன்ஸ்டால் பண்ற அளவு பாத்தீங்கன்னா நான் அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஃபேமஸ் எக்ஸ் வச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் இருந்தா உங்களுக்கு இன்னுமே அட்வான்டேஜ். சோ உங்கள்கிட்ட எந்த ஸ்கின் இருக்கோ அதை பாத்தீங்கன்னா நீங்க எக்யூப் பண்ணி வச்சுக்கேன். என்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் நல்ல ஸ்கின்னா இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா நான் ஃபேமஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் எக்யூப் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி அடி விழுது பாருங்க சும்மா டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு. இந்த இடத்துல ஒருத்தர் நாக்க ஆயிட்டான் டக்குன்னு இன்னொருத்தரும் இவனும் நாக்கா டக்குன்னு இன்னொருத்தரும் பாருங்க கிட்டத்தட்ட 50 எல்லாம் போவோம். பங்கா மாதிரி தான் இவனும் நாக்க ஆயிட்டான். ஸோ ஒரு ஸ்குவாடே பாத்தீங்கன்னா ஃபேமஸ் எக்ஸில் லாங் ரேஞ்சில் நம்ம நாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த கன்னை யூஸ் பண்ணுறது எப்பயும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் சுடணும். அப்படி விட்டு விட்டு சுட்டால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனிமி பார்த்தீங்கன்னா கில் ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணுறதோ இல்லை ஸ்கேரில் ஏகேல சுடுற மாதிரி சுட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் ஃபேமஸ் கூட எடுத்து அடிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்க போது. அப்படி ப்ளே பண்ணாலே போதும் உங்களால் எந்த ரேங்க் மேட்ச் ஆனாலும் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணால் செம்மையாக ஒரு புயா எடுத்துடலாம். அப்புறம் இந்த மேட்ச் பாருங்க. ஸோ இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குரில் வந்த மேட்ச். நானும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அடிச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அவங்க ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா என்னை சுத்து 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 போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாக்குரில் எப்படியாச்சும் நான் கில் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அவங்க டீம்மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி பண்ணிகிட்டே இருந்தேன். நீ என்னோட டாக்குரில் கில் எடுக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அடிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் இந்த இடத்துல நாக் பண்ணிடுவேன். அந்த அவங்க ஸ்குவாடே இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. டக்குனு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் ஏற ஆரம்பிச்சிருவோம். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து என்னோட கில்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஓசிகள் எடுத்துருவோம். ஏன்னா எத்தனை பேர் தான் இந்த வீட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி டக்கு டக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நாக் பண்ணிடும். இது வேற ஸ்மோக் வேற கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டாப் மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். சரி இதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு கிரனேட போடுவேன். டக்குன் ஸ்கைலரை போட்டு இந்த இடத்துல வந்து ஓடிடுவேன். ஏன்னா இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கிட்டு வரையனே தெரியல எங்கிட்டு போனாலும் லைஃபை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த கேட் வழியாக போகலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் குளோவல் போட்டு அடிச்சிருக்கா. சரி நம்ம லெஃப்ட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டக்கு எனக்குன்னு உட்காந்துருந்தா அவனை நல்லா நாக் பண்ணிடுவேன். சரி அவனை ஹீல் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் ஹீல் பண்ண வந்தால் இவனையும் பையனா நாக் பண்ணியாச்சு. அந்த ரூமில் குதிச்சா கண்டிப்பாக நம்ம டெத் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டயர் மேலே குதிச்சு நம்ம மேலேருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த இடத்துல நம்ம தம்பி டாக்கில் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். எத்தனை தடவை நாக்காலும் உள்ளே வந்துகிட்டே இருப்பான் போல டிஸ்ட் கொடுத்து நடக்கணும். இந்த இடத்துல உள்ளே போனே வந்துட்டான் அழுத்தி அப்படின்னு சொல்லி அவனுக்கு செம்மையாக ஒரு ரெட் வச்சாச்சு. அவன் டீம்மேட்டையும் செம்மையாக ஒரு நாக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் பாட்டு குழுவால் நானே மாட்டிக்குவேன். இதுக்கப்புறம் என்னால் பார்த்தீங்கன்னா உள்ளே போகல. நானும் பையனா ஒரு பாட்டு டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இது எத்தனை தடவை நாக் பண்ணாலும் ஹீல் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேற புல்லட் வேற இல்லை என்னடா சோதனை மேல சோதனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏகே இருந்துச்சு. சரி எம்டன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே பார்த்தா ஒரு எம்டன் இருந்துச்சு. இதை எடுத்துட்டு வரண்டா டாக்குரல் உனக்கு
நடந்த சம்பவம் எனக்கு
மேல கடுப்பானுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு அடி அடிச்சா நாக் ஆகல, மறுபடியும் பையனா ரெண்டு அடி அடிப்பா, மறுபடியும் நாக் ஆக மாட்டான். ஏன் தான் தெரியல, அவன் பையன் ஹேக்கரா அப்படின்லாம் கிடையாது. இது பையனா ஒரு பக்கா இருக்கு, முன்னாடி எம்ஏடிபில இருந்து இப்ப விஎஸ்எஸ்ல இருக்கு. இதெல்லாம் ரேங்க் மேட்ச்ல ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இருந்தா கண்டிப்பா பையனா உண்மையிலே செம்ம கடுப்பாகும். அதுக்கு நம்ம ஃபேமஸ் எக்ஸை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல. சோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீ மேக்ஸிமம் ரேங்க் மேட்ச்ல இந்த விஎஸ்எஸ் எடுக்கிறது எடுக்காத உங்க விருப்பம், பட் எடுக்காம இருந்தா உண்மையில நல்லதுன்னு கூட சொல்லலாம் இந்த அப்டேட்டை பொறுத்தளவு. ஏன்னா இந்த மாதிரி பக் இருக்கு. நீ சொல்லலாம் ப்ரோ இதெல்லாம் நெட் பிங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம், பட் இது பாத்தீங்கன்னா நெட்டே கிடையாது. அது எப்படி நம்ம 10 கிலோ கஷ்டப்பட்டு அடிப்போமா, நெட் இருக்குமா? 11 கிலோக்கு பயணம் நமக்கு இந்த மாதிரி நடக்குமா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, சோ MP40 போய் ஸ்கைலரை போட்டு ஒரே அழுத்தி இப்படின்னு ஒருத்தன நாக் பண்ணிடுவேன். சோ இவன் டீம்மேட் வேற வந்துகிட்டு இருப்பான், அவன் மேகல அழுத்த பாப்பா, நான் MP40 இவனையும் அழுத்தி பிடிச்சிருவேன். சோ ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே செமையா நாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா இவங்க திமிர பாருங்க, இதே இடத்துல இறங்குவாங்க. பட் நம்ம அப்படியா சரின்னு சொல்லிட்டு நானும் பையனா ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்துருவேன். அவனும் பாத்தீங்கன்னா நான் அடிச்சிருவேன் சொல்லிட்டு ஒரு பயத்துல இருந்தான். நான் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சேன், அவனும் பையனா கொஞ்சம் சகஜமா உட்காந்து உட்காந்து எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் நட்பு என்னமா ஒரு நட்பு நடக்கும் பாருங்க. அவன் நாக்காவானா, நான் குளுவால் போட்டு ஹீல் பண்ணுவானா, அந்த மாதிரி தான் இருக்க போது. சரின்னு சொல்லி எங்களை லூட்லாம் எடுக்க சொல்லிடுவேன். டக்குன்னு கீழே இருந்து என்ன எவனோ எனிமி அடிச்ச மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரின்னு பார்த்தா நம்ம டீமேட் நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் நாக்காயிருவான். சரி நம்ம ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனா குளுவால் போட்டு இவனை ஹீல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நானும் ஸ்கைலர் போட்டு எப்படியாச்சும் அடிச்சிடான்னு சொல்லிட்டு போடுவேன், பட் ஸ்கைலர் பார்த்தா மிஸ் ஆயிரும். சரி இதுக்கப்புறம் கிரௌசால் அடிக்கலாம்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பட் டக்குன்னு பையனா நாக் ஆயிட்டான். என்னடா இப்படி பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஹீல்லாம் பண்ண வச்சேன், அப்புறம் ஃப்ரெண்டுலாம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தெரியுது இவங்க என்ன அடிக்கல, இன்னொரு ஸ்குவாட் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. சரி நம்ம நண்பன் என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவனும் பையனா கொஞ்ச நேரத்தில் டெத் ஆகிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவனும் பையனா இந்த இடத்துல டமாலும் செத்துட்டான். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஸோ இந்த மேட்ச் பங்கமாக போயிட்டு இருந்துச்சு. நான் இறங்குறப்பே ஒரு லூட் பாக்ஸில் இறங்கிட்டேன். இங்கேருந்து ஏபிசி கண்ணில் அழுத்தி பிடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடி பிடிச்சேன். ஒருத்தன் நாக்காக இருந்தானே ஓசிக்கல் எடுத்தாச்சு, மறுபடியும் அழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு ஸ்கைலர் போட்டேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அழுத்துறா அழுத்துன்னு சொல்லிட்டு சமையல் அழுத்து இவனை கில் எடுத்தாச்சு. ஸோ ஸ்கைலர் பிளஸ் ஏபிசி உண்மையிலே பக்கவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கைலர் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். இந்த பாறாங்கல் மேலே எதே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனிமி அங்கேருந்து அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் ஒரு 6 அலைவு தான் இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் 6 அலைவு தானே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் ஓடிக்கிட்டு இருப்பேன். டக்கு டக்குன்னு இருக்கிற எல்லா கவரையும் எடுத்து மரத்தை கவர் எடுறா, அதை கவர் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனா பக்காவை போயிட்டு இருந்தேன். அதே மாதிரியே பார்த்தா காற்று நம்ம பக்கத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. சரி இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பையனா சம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் டீம்மேட் வேற மெட்கிட் கொடுப்பான். சரி லாஸ்ட் ஒரு கிலோ நம்ம எடுத்தால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் டீம்மேட்லாம் விடவே இல்லை, ப்ரோ நான் தான் ப்ரோ அந்த கில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து இறங்கி வந்தால் கூட நம்ம டெத் ஆயிடுவோம், ஸோ நம்ம வந்து கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டு இருந்தேன். அவன் பையனா மேலே இல்லை. சரி இங்கே தான் இருக்கான்னு போடுறா ஸ்கைலர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கைலர் போட்டு செம்மையாக ஒரு அழுத்தி இப்படி பிடிச்சி இந்த மேட்ச் பக்காவை போய் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பிங்கெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அதே தான் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நான் நல்லா அடிச்சுட்டு குளுவாலாம் போட்டேன், மறுபடியும் வருவான் நல்ல ஒரு அடி அடிப்பேன், பட் பார்த்தீங்கன்னா காற்றுல ஏதோ போகிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நான் குளுவால் போட்டேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே நடக்கல. ஸோ இந்த இடத்துல நான் நாக்காவது தான் மிச்சம். நம்மளுக்கு பிங்க் இந்த மாதிரிலாம் இருந்தால் வேறு வழியே கிடையாது, ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம உட்காரணும். அப்படி இல்லை இந்த சாவரை தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இதில் இதுக்கப்புறம் நம்ம இந்த பிங்கை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பிங்கு போனால் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனிமி நம்ம பக்கத்தில் வந்துட்டு வேறு வழியே தான் நம்ம டெத் ஆகிறது தான் ஒரே ட்ரிக்கு. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க எப்படி நம்ம வந்து ரிவெஞ்ச்லாம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் ரிவெஞ்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ரிவெஞ்ச் நடக்கும் பாருங்க. மகிழ்ச்சி ப்ரோ நாக் பண்ணிட்டு ஒருத்தர் எமௌண்ட் போடுவோம், அழுத்தி பிடி போடுன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அடிச்சாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ரிவெஞ்ச் கொடுத்துடும். அடுத்தது பாருங்க இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கிடுவேன். என்ன ஒரு ஸ்குவாடே அடிக்க ஆரம்பிச்சிடேன், எமோட்லாம் போட மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் தான். எமோட் இல்லாத ரிவெஞ்ச் சொல்லிட்டு அதே இடத்துல இறங்குவேன். மறுபடியும் அடிக்கிற பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அப்படியே அங்கே ஒரு பண்ணிடுவேன். இவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா எப்படி மறுபடியும் அங்கே லாங்லேருந்து அடிப்பான், மறுபடியும் அவனை நாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் ஒன்னே ஒன்று தான் யோசிக்கணும், நம்ம அடிச்சானா அவன் எப்படியாவது இந்த ஸ்குவாடை முடிக்கணும்டா, அது மட்டும் தான் இருக்கணும். ப்ரோ என்ன லூட் இல்லை ப்ரோ என்ன வெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான், நீங்கள் கேம் ஃபண்ணுக்குன்னு ஆடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேம் ஃபண்ணுக்குன்னு ஆடிக்கலாம். இல்லை ப்ரோ நான் மாஸ்டாக ப்ளே பண்ண ப்ரோ அப்படின்றத மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எண்டில் அது என்னடா சர்ப்ரைஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக கிடையாது. நான் எப்படி தம்ப்நெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் தான் போட்டுக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்குவாடை இப்போ பாருங்கள், யார் யாரோட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே 8 அடிச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சுத்தமாக பார்த்தீங்கன்னா லூட்டே இருக்காது. அந்த கட்டத்தில் இவங்க ஸ்குவாடை எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் முடிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரே டைம் மட்டும் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே மட்டும் லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்னமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுது. ஸோ பாய் 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 கைஸ். மறக்காம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ என்ன எதுவும் பேச ஆசைப்பட்டால் நீங்கள் பார்த்தீங்க அதில் தாராளமாக வந்து பேசலாம். நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது, உங்களோட டெலிகிராம் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க அதில் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க. பாய் 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 பாய். விக்டோரியா லாஸ், ட்ரை யுவர் பெஸ்ட். ஸோ ஹாய் கைஸ்.